ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி விஜய் சேதுபதி அண்ணனுக்கு பர்த்டே, அதை பற்றி தான் எடிட் பண்ணதை பார்க்க போகிறோம். அதுவும் பிக்சாட்டில் வெரி ஈஸியான மெத்தட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல, கே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க, நீங்களும் எடிட்டிங் பண்ணுறது ஈஸியாக கற்றுப்பீங்க. நம்ம இப்போ பிக்சாட்டை ஓப்பன் பண்ணிட்டு, பிக்சாட்டை ஓப்பன் பண்ணிட்டு அது ப்ளஸ் ஐக்கான் கீழே இருக்கும், அதை தொட்டிங்கன்னா பிக் கேன்வஸ்னு இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ செலக்ட் பண்ணி வச்சிங்க. ஃப்ரேம்னா சைஸில் இருக்குதுன்னு, நான் வந்து யூடியூப் டெம்ப்ளேட் மாரி அந்த சைஸில் தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் மிரர் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக காட்டிக்கிறேன், நீங்களும் ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு எந்த கை வாட்டம் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்தமாரி வச்சிங்க. இப்போ இதை மூவ் டவுன் கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்கிற இமேஜ் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு, ஏன் இதே நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது. பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனு மல்டிப்ளே ஓவலி அதுமாரி வச்சிங்கன்னா ஓவலி தான் கரெக்டாக இருக்கும், அதை வச்சு இங்கே செட் பண்ணி கரெக்டாக ஓவலியை வச்சுட்டோன்னே இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த ஃபோட்டோ நான் பின்னாடி இதுமாரி ஒன்று எடிட் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் சொல்லுங்கள், இதுமாரி வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நானும் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை இதுமாரி கமெண்ட் பண்ணி, நீங்கள் இல்லை உங்கள் யார் ஃப்ரெண்ட் ஃபோட்டோவும் எதனா வச்சு நீங்கள் அழகாக இதுமாரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்கினேன். இப்போ எரேசிங் பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக, அதுக்கு வந்து இதுமாரி பாதி பண்ணக்கூடாது, அது கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அழகாக சின்ன சைஸில் வச்சு ப்ரெஷ்ஷாக அழகாக பண்ணிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது எடுத்துன்னு வந்து இங்கே கீழே அழகாக செட் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜை நல்லா பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு வச்சு, இப்போ நம்மளுக்கு அந்த இமேஜ் வராது, அதனால் மூவ் டவுன் கொடுத்து தான் நம்ம அந்த இமேஜ் எடுக்கணும். இப்போ வெளியே அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பிஎன்ஜி மாலை போட்டுற பிஎன்ஜி அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இமேஜை கொஞ்சம் இது பண்ணி அதிகமாக இது வச்சிங்க, லாங் சைஸ் பண்ணிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு அதை வைங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அழகாக சூரியன் மாரி இருக்கும், நடுவில் விஜய் சேதுபதி. இப்போ நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும், இப்போ இதுமாரி தான் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்களும் அதுமாரி பண்ணிங்க, இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஃபோட்டோ. இப்போ பிறந்தநாள் அண்ணனுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சன்செட் பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் செட் பண்ணி வச்சுட்டு அதை மூவ் டவுன் கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், அது கரெக்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே நம்மளுக்கு பின்னாடி பிளாக்காக இருக்குது, அது நல்லா இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்க்ரீனை கொடுத்துட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே உங்களுக்கும் இதுமாரி இந்த ட்ரிக்ஸு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, கீழே ஃபாண்ட்டு தான் விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் ஆயூர் அண்ணன் விஜய் சேதுபதி அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அதை தான் இப்போ நம்ம கரெக்டாக வைக்க போகிறோம். நீங்கள் அதுமாரி வச்சிங்க. நான் அந்த ஃபாண்ட் எல்லாம் இதெல்லாம் எங்கே இருக்கும் நண்பான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம கீழே டெலிகிராம் குரூப் லிங்க்கு இருக்கும், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் அதிலேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ கரெக்டாக ரெடி பண்ணிச்சு இந்த பார்டர்லாம் போட்டு. இப்போ நான் அங்கே ஒரு இந்த ஃபோட்டோ கொஞ்சம் போடலான்னு பார்த்தா, அதை என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எரேசர் ஆப்ஷனுக்கு போயிருங்க, எரேசர் ஆப்ஷன் போயிட்டு அதை கீழே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, ஏன்னா ஒயிட்டாக இருக்குதுல்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்காது நம்மளுக்கு, அதனால் எரேசர் ஆப்ஷன் கரெக்டாக அதை ஜூம் பண்ணி கரெக்டாக சேதுபதி அதில் போயிட்டு அழகாக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கரெக்டாகிடுச்சு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்தது. தூக்கு மேலே வச்சுக்கிறோம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அழகாக ஒரு விஜய் சேதுபதினு ஒரு சிம்பிள் மாரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, எஃபெக்ட் கூட அப்சர்சிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, கம்மி பண்ணிவிட்டு எஃபெக்ட்டுக்கு போயிருங்க. எஃபெக்ட்டுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு மாதிரியான எஃபெக்ட்லாம் இருக்கும், ஹெச்டிஆர்னு, அதை தொட்டுட்டு நீங்கள் அழகாக உங்களுக்கு தேவையான இந்த எஃபெக்ட்டுக்குள்ளன்னா நான் பிளாக் அண்ட் ஒயிட்டு ப்ரிண்ட்டு அதுமாரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இதுமாரி ரெடி பண்ணிக்கணும், நல்லா இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பார்ட்ரு அதுக்கு சூஸ் பண்ண போகிறோம், பார்ட்ரு எல்லோ கலர், ஏன்னா அந்த ஃபாண்ட்டு எல்லோ கலர் ஸ்டைல் தானே, அதனால் பார்ட்ரு எல்லோ கலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு பார்க்கறதுக்கு, அப்படியே ஃபாண்ட்டு மேலே இருந்தமாரி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த எரேசர் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக மேலே இதை எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கழுத்து மட்டும் வச்சு நல்லா அழகாக பண்ண போகிறோம். இப்போ சூப்பராக ஆகிடுச்சு பார்க்க. அடுத்தது நம்ம முக்கியமான ஆள் ஆட் பண்ண போகிறோம், நம்ம தளபதி அண்ணன் ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணி இங்கே நம்மளுக்கு இந்த ஃப்ரேமும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரேமில் போய்ட்டு பார்டர் ஒரு எல்லோ கலர் ரெடி பண்ணி வச்சுக்கோம், ஏன்னா எல்லோ கலர் வச்சா சூப்பராக இருக்கும்.
ஆனால் பார்டர் எல்லோ கலர் போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சிங்க, கரெக்டாக அந்த சைஸுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அதை மூவ் டவுன் கொடுத்துருங்க, இல்லை மூவ் அப்பு கொடுங்க. இது அண்ணன் ஃபோட்டோவை அதை எடுத்துன்னு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி அதிகமாக கரெக்டான சைஸ் வச்சிங்க, அதிகமாக வச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதை கரெக்டாக இது பண்ணிவிட்டு கரெக்டாக பொருந்துன மாரி உள்ளே செட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு பிரைட்னஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மிட்டு அப்சுரிட்டியில் கொஞ்சம் அழகாக பண்ணுங்கள். அந்த பார்டர் தேடிட்டோம், அந்த உள்ளே அது எரேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம வேறு ஒரு இது பண்ண போகிறோம். அது நம்மளுக்கு அந்த இது தெரியக்கூடாது, அதனால தான் அதுமாரி பண்ணோம். இப்போ நல்லா அழகாக ரெடி பண்ணி வச்சிங்க, அதான் இப்போ சூப்பராகிடுச்சு. நம்மளுக்கு பார்டர் ஃபுல்லாக தெரியணும், வேறு எந்த இதுவும் இல்லை. இப்போ ஃபுல்லாக ஆகிடுச்சா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே ஒன்று என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே நம்ம சன்செட்டு இது விஜய் சேதுபதி மேலே ஆட் பண்ண முடியும், அதுமாரி தான் அதுக்கும் ஆட் பண்ணி வைக்க போகிறோம். இன்னும் நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் கிராப்பிங் பண்ணிவிட்டு மீறி அந்த இது நான் வந்ததுனால நம்ம ஃபஸ்ட்லேருந்து மீறி பண்ணுற நிலைமை வந்துடுது. நீங்கள் இதுமாரி கரெக்டாக பண்ணுங்கள், கொஞ்சம் மிஸ் ஆகாமல். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த சன்செட்டு லைட் எடுக்கிற மாரி தான் சொன்னேன், அது எடுத்துப்போம். இப்போ நம்ம அதை எடுத்து கரெக்டாக பின்னாடி வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு. இந்த சன்செட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என் ஃபோட்டோ எடுத்துக்கணும், நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடுத்துங்க, நான் என் ஃபோட்டோ எடுத்துக்கணும். பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா, மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அழகாக இமேஜ் சூப்பராக தெரியுது. அதே டூப்ளிகேட் ஒன்று எடுத்து நம்ம இப்போ இமேஜுக்கு பின்னாடி வச்சுப்போம், ஏன்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு. நம்ம இமேஜ் அழகாக ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக அழகாக பெருசாக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம ஃபோட்டோ மாரி இருக்கும். அதை அப்சர்சிட்டி கொடுத்துட்டு கொஞ்சம் எரேஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சன்செட் நம்ம எதுக்கு வைக்கிறோன்னே தெரில, எல்லாம் ஒரே கலரில் இருக்குது. சரி கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், இப்போ ப்ரைட்டாக இருக்குது நம்ம மூஞ்சி. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு எஃபெக்ட்லாம் பண்ணி நம்ம அழகாக போட்டுக்கலாம் பெயிண்டிங் மாரி. வேறு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இது ஜனவரி 16 அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் ஆட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் முன்னாடி வர முடியும், அதனால் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள்.